அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போது ஜூன் 15ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். இப்போ நேரம் 7:17. இப்போ 15,706ல் எஜெக்ஸ் நிஃப்டி வர்த்தகமாயிட்ருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ப்ரீமியத்தில் நம்மளுக்கு க்ளோசிங்காக இருந்தது. இன்றைய தினம் நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா சந்தை வந்துட்டு 15,700 அப்படிங்கிறது ஒரு முக்கிய லெவலாக, ஏன்னா அந்த இடத்துல டிமாண்ட் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ 15,700 அப்படிங்கிற இடத்துல டிமாண்ட் க்ரியேட் ஆகாத சூழ்நிலையில் மட்டும்தான் சந்தை கீழே போகும். அப்போ இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்குது. அப்போ ஃப்ளாட் ஓப்பனிங்கில் ரெண்டு பக்கம் ப்ரீமியமே, அதாவது காலோட ப்ரீமியம் சரி, ஃப்யூச்சரோட புட்டோட ப்ரீமியமாக இருந்தாலும் சரி, கரைய போகுது. ஏன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் போது ரெண்டுக்குமே ஒரு வாய்ப்பு இல்லாத இடத்துல ஓப்பன் ஆகிறதுனால ரெண்டு பக்கத்தோட ப்ரீமியமே நம்மளுக்கு கரைஞ்சி தான் இதாக இருக்கும். அப்போ இது இடத்துல இருந்து தான் ப்ரீமியத்தை க்ரியேட் பண்ணணும். நாளைக்கு வந்து நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங், வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கும் இருக்கிறதுனால சந்தையோட பயணத்திற்கு ஒரு உந்துதல் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் அதிகரிக்கிறதா இல்லை குறைகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து நம்மளுக்கு இது மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. அப்போ 15,800 கால், 16,000 கால், 15,700 புட், இது வந்து நம்மளுக்கு மல்டிபிள் ஹெட்ஜ். அதுக்கப்புறம் 5,500 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை வந்துட்டு 15,800 காலுக்கும் 15,700 புட்டுக்கும் முதலில் போட்டி நடக்குது அப்படின்னா அதனுடைய நடுநிலை 15,750. அப்போ 15,750ங்கிறது ரொம்ப முக்கிய லெவலாக இருக்கும். அப்போ இன்றைய தினம் வந்து ஓப்பனுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் நம்மளுக்கு வர்த்தகமாக நேற்றைய லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா சந்தை ஒரு கீழ்முகமாக செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஆனால் ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு இடையில வர்த்தகமாகிட்டு இருந்தது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வால்டைலாக தான் இருக்கும். அப்போ 15,750ற்கு மேலே சந்தை நிலை பெறுகிறதா அதுக்கு கீழே நிலை பெறுகிறதா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான இதாக இருக்கும். இப்போ சந்தையில் இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வால்டைல் ரேஞ்ச் அப்படிங்கிறது 15,621லிருந்து 15,870க்குள்ளே வந்து சந்தை வால்டைல் ரேஞ்சாக தான் இருக்கணும். அப்போ நேற்றைய ஹை லோ ரெண்டுமே இந்த லெவலுக்குள்ளே தான் இருக்குது, அதையும் பார்க்கணும். அடுத்தது 15,750க்கு கீழே எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வைட் ரேஞ்சுனால் 15,501லிருந்து 15,999. நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு நாள் பயணம் 150 புள்ளிகள்லேருந்து 200 புள்ளிகள் வேணும். அப்போ மார்க்கெட் 15,700ல் ஓப்பன் ஆகுதுன்னா இப்போ ஒரு முக பயணம்னா இங்கிருந்து 150 பயணம் 15,850, இங்கிருந்து ஒரு முக பயணம் இறங்குது அப்படின்னா 15,550. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 15,550 புட்டிலிருந்து 15,850 கால்குள்ளே வர்த்தகம் செய்வது வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ இதில் ஓப்பன்லேருந்து ஹையிக்கோ இல்லை ஓப்பன்லேருந்து லோவுக்கோ வித்தியாசம் குறைவாக இருக்குன்னா அதற்கு எதிர்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வர்த்தகத்தோட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து 15,700ல் ஓப்பன் ஆகுது, 15,720 அப்படிங்கிறது ஹை அப்படின்னா அப்போ மீதம் இருக்கிறது அனைத்துமே, ஏன்னா இதுக்கு இதற்கு உள்ள வித்தியாசம் 20 புள்ளிகள் தான். அப்போ மீதி இப்போ 150 பாயிண்ட், மினிமம் 150 பாயிண்ட்னால அப்போ 130 பாயிண்ட்டோட மூமெண்ட் இந்தோக்கம் ஆகணும். அப்போ 15,570 அப்படிங்கிறது அந்த லெவல் மட்டும் வரக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து செஞ்சு வர்த்தகம் செய்ய முற்படணும். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வரவே கூடாது. ரேஷியோ ஷார்ட்டேஜுங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்துட்டு 10 புள்ளிகள் நேற்று பாசிட்டிவில் இருக்கும்போது பேங்க் நிஃப்டி -120 புள்ளிகள் இருந்தது. இதை இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். நிஃப்டி ப்ளஸ்ஸுங்கும் போது பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக 50 புள்ளிகளுக்கு மேலே ப்ளஸில் இருந்திருக்கணும். அப்போ நேற்று பலவீனமாக இருந்தாங்க. அந்த பலவீனமாக இருந்ததுனால தான் அந்த ஒருமுக பயணத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சது. அதனால் வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ இப்போ நிஃப்டி -50 புள்ளி, பேங்க் நிஃப்டி வந்து +100 புள்ளி அப்படின்னா அது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். அப்போ வந்து மார்க்கெட் வால்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதற்கு பின்பகுதி இரண்டாம் பகுதி தான் சந்தையோட ஏற்றம் ஒவ்வொருத்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் மார்க்கெட்டை பாருங்க. அப்போ மார்க்கெட்டை வந்து ஷார்ட் ரேஞ்சுனா 33,024 இருந்து 33,633, வைட் ரேஞ்ச் 32,691 இருந்து 33,909. இதில் இவங்களோட அட்டவணைப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33,500 காலம் 33,000 புட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனால் மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 32,800 இருந்து 33,733 வரை சந்தையோட பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுக்கு ஒரு முக பயணம், ஒரு தின பயணம்ங்கிறது வந்து நம்மளுக்கு 500 புள்ளிகள்லிருந்து ஒரு 700 புள்ளிகள் அந்த பயணம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 33,535, 33,633, 33,733. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 33,120, 33,024, 32,822. இப்போ நம்ம போட்டிங்கிறது வந்து 33,000க்கும் 33,500க்கும்னால நம்மளுக்கு 33,250 அப்படிங்கிறது மிக முக்கிய லெவலாக இருக்க போகிறது. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு ஜூன் 15 இன்று துவங்குது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.